எல்லோரும் பாபா நினைவில் குஷி குஷியாக இருக்கிறீங்களா? 5/4/2020 அவ்யக்த முரளி, ஒரிஜினல் டேட் 19/12/1985. முரளியின் தலைப்பு தந்தையை பின்பற்றுங்கள். இன்றைக்கி பாப்தாதா குழந்தைகளோடு சந்திப்பு திருவிழா கொண்டாட வந்திருக்கிறார், அதாவது சந்திக்க வந்திருக்கிறார். அன்பான குழந்தைங்களுக்கு அன்பின் பிரதிபலனை கொடுக்க வந்திருக்கிறார். உடலற்ற பாப்தாதா உடலை ஆதாரமாக எடுத்து வந்திருக்கிறார். உடலை ஆதாரமாக எடுக்க வேண்டி இருக்குது. ஏன்? ஏன்னா உங்களையும் உடலற்றவராக மாற்றுறதுக்காக இல்லையா. உடலற்ற தந்தை உடல் எடுப்பதே உங்களை உடலற்றவராக மாற்றுறதுக்கு, அதுதான் அவருக்கு சமமாக மாற்றுறது. எப்படி பாபா நிராகாரராக, அதாவது உடலற்றவராக இருக்கிறாரோ, நமக்கு உடலற்று இருக்கக்கூடிய அனுபவத்தையும் கொடுக்கிறாரோ உடலில் இருந்துக்கிட்டே, அதே மாதிரி நீங்களும் இந்த வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருக்கும் பொழுது அந்த உடலற்ற ஆத்மாபிமான நிலையில் நிலைச்சி இருக்கணும் உடலில் இருந்தாலும். அதே மாதிரி கராவன்ஹாராக இருந்து இந்த உடலை காரியம் செய்ய வைக்கணும் அப்படிங்கிறார் இல்லையா. ஸோ இப்போ பிரம்மபாபா உடலில் சிவபாபா பேசிகிட்டு இருக்கும் பொழுது நமக்கு தெரியும் உள்ளே பேசிகிட்டு இருக்கிறவரோ உடலே இல்லாத சிவத்தந்தை பேசுகிறாருன்ட்டு. ஸோ அதே மாதிரி தாதி உடம்பில், குல்சார் தாதி உடம்பில் வரும்பொழுதும் பிரம்மபாபாவுக்கும் உடல் கிடையாது இல்லையா. அவ்யக்த உடல் தான் இருக்குதே தவிர நம்மளை மாதிரி சாக்கார உடல் கிடையாது. ஸோ பிரம்மபாபாவுக்கும் கிடையாது, சிவபாபாவுக்கு, சிவபாபாவுக்கும் சூக்ஷ்ம உடலும் கிடையாது. ஸோ அந்த ரெண்டு பேரும் வராங்க பிரம்மபாபா உடல், சாரி தாதி உடலில். ஆனால் நம்ம தாதி பேசுகிறாங்க, நான் பார்த்துட்ருக்குறோம் உடலற்ற ரெண்டு அப்பா பேசிகிட்டு இருக்கிறாங்க, அந்த உணர்வு இருக்குது இல்லையா. ஸோ உடல் உடலில் இருந்தாலும் உடலற்றவர் பேசுகிறாருன்ற அனுபவத்தை நமக்கு கொடுக்குறாங்க ரெண்டு பேரும். அதேமாரி நாம்களும் உடம்பில் இருந்தாலும் உடலற்ற ஆத்மாபிமான நிலையில் நிலைச்சிருக்கணும். உடலில் இருந்தாலும் உடல் இல்லாத அனுபவம் தான் உங்களுக்கு ஆகணும். அதேமாரி கராவன்ஹாராகி காரியம் செய்யணும். கரண் கராவன்ஹார், ஸோ கரண்ஹார் அப்படின்னா செய்பவர், கராவன்ஹார்னால் செய்விப்பவர் இல்லையா, செய்ய வைக்கிறவங்க. நீங்கள் யார்? ஆத்மா, உடல் கிடையாது இல்லையா. ஸோ அப்போ ஆத்மா இந்த உடலை வந்து வேலைக்காரனாக்கி செய்ய வைக்கணும் இல்லையா. ஒரு எஜமானன் அல்லது ராஜா எதை பற்றியும் கவலைப்படுத்தலை, யார் இங்கே உடனே வருவாங்க வேலைக்காரங்க, போய் அதை செஞ்சுட்டு வா, அதை எடுத்துகிட்டு வா அப்படின்வாங்க. ஸோ அந்த மாதிரி இந்த உடல் அப்படி தான் உங்களுக்கு வேலைக்காரன், ஆத்மா ராஜா, அவர் சீட்டில் உட்காந்துட்டு இருக்கிறார். அந்த ராஜா தான் நான்ற உணர்வில் இருந்து கையை போய் அதை பண்ணு, கண்ணு இதை பண்ணு. ஸோ அந்த மாதிரி நீங்கள் கட்டளை கொடுத்து இந்த உடலை நடத்துபவராக இருக்கணும் இல்லையா. ஸோ அதனால தான் ரதம், 7 குதிரைகள் பூட்டப்பட்ட ரதத்திலிருந்து கிருஷ்ணர் கீதை சொல்கிறார். எப்படி இது ரதம்னு புரிஞ்சுக்கோன்றது தான் அந்த ஞானம் இல்லையா. நீ அது கிடையாது, இந்த உடல் உன்னுடைய ரதம், ஆத்மாவாகிய நீ அந்த 7 குதிரைகளையும் உன் வசத்தில் வச்சிருக்கணும். அது பேர் தான் கராவன்ஹார். இந்த உடலை செய்ய வைக்கக்கூடியவனாக நீ இருக்கணுமே தவிர செய்பவனாக இருக்கக்கூடாது. அப்படி இருங்க. உடல் வந்து செய்பவராக இருக்கணும், கரண்ஹாராக இருக்கணும். ஆத்மா கராவன்ஹாராக இருக்கணும், அதாவது செய்விப்பவராக இருக்கணும். இதுக்கு பேர் தான் உடலற்ற நிலை, நிராகார நிலை அப்படின்னு சொல்லப்படுது. அப்படி இருக்கணும், அப்படி இருக்கிறதுக்கு பேர் தான் அப்பாவை ஃபாலோ பண்ணுறதுன்னு அர்த்தம் இல்லையா. அப்பா உடலற்ற தன்மையில் இருக்கிறாங்க இல்லையா, தாதியுடைய உடலை பயன்படுத்தி அவங்க பேசுகிறாங்க, ஆனால் அந்த உடல் அவங்களது இல்லைன்னு அவங்களுக்கு தெரியும். அந்த மாதிரி தான் இந்த உடலை பயன்படுத்தி நீங்கள் இருக்கணும். இந்த உடல் நான் இல்லைன்ற உணர்வு இருக்கணும், அதை தான் அப்பாவை ஃபாலோ பண்ணுறதுன்றது. ஸோ நிரந்தரமாக அப்பாவை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா ரெண்டு நிலைகளில் உங்களுடைய புத்தி ஸ்திரமாக நிலைச்சிருக்கணும். ஸோ அப்பாவை நிரந்தரமாக நினைவு பண்ணால் ரெண்டு ஸ்டேஜில் நிலைச்சிருக்கணும். எந்த அப்பாவை? ரெண்டு அப்பாவையும் ஃபாலோ பண்ணணும், பிரம்மா அப்பா, சிவப்பா. அப்போ ரெண்டு பேருடைய நிலையிலும் நிலைச்சிருக்கணும். சிவப்பாவுக்கு உடல் கிடையாது, நிராகாரராக இருக்கார், அவருக்கு எந்த உடலும் கிடையாது, ஸ்தூல உடலும் கிடையாது, அவ்யக்த உடலும் கிடையாது, சூக்ஷ்ம உடலும் கிடையாது. ஸோ அப்படி நீங்கள் நிலைச்சிருக்கணும்.
உடலற்ற நிலையில் நிலைச்சிருக்கணும். அதுதான் அப்பாவை ஃபாலோ பண்ணுறது, சிவபாபாவை ஃபாலோ பண்ணுறது. பிரம்மபாபாவை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும், அவருக்கு ஸ்தூல உடல் கிடையாது, சூக்ஷ்ம உடல் இருக்குது. ஸோ அப்போ அந்த அவ்யக்த நிலை, ஃபரிஸ்தா நிலை, சூக்ஷ்ம நிலையில் இருக்கணும். இல்லை ஒளி உடலில் அவர் எங்கே வேணாலும் போக முடியும், ஏன்னா அவருக்கு ஸ்தூல உடல் கிடையாது. ஸோ அப்படி அந்த சூக்ஷ்ம வதனத்திலேயே நிலைச்சிருக்கணும், அங்கேருந்தே காரியம் செய்யணும். அதனால தான் பாபா அதிகமாக பேசாதீங்கன்றார், ஏன்னா பேசுகிறது இந்த உலகத்தை சார்ந்தது, ஸ்தூல உலகத்தை சார்ந்தது. ஆனால் நீங்கள் எங்கே இருக்கணும், அவ்யக்த உலக, அவ்யக்த வதனத்தில் இருக்கணும், அங்கே பேச்சுக்கே இடம் கிடையாது. ஸோ இப்படி இந்த இரண்டு நிலையிலையும், நிராகார நிலையிலையும் அவ்யக்த நிலையிலையும் நிலைச்சி இருக்கிறதுக்கு பேர் தான் அப்பாவை ஃபாலோ பண்ணுறது. ஸோ இந்த ரெண்டும் உயர்ந்த நிலை, ஆனால் அதுக்கு ரெண்டுத்துக்கும் கீழான நிலை, அதுதான் என்னது, இந்த ஸ்தூல ரூபத்தின் நிலை. மனிதர்கள் பற்றிய விழிப்புணர்வு, வெளி உலக விஷயத்தை பற்றிய விழிப்புணர்வு நிலை, அது வந்து கீழான நிலை. அந்த கீழான நிலைக்கு வராதிங்கன்றார். அதாவது இதுக்கு கீழே உள்ள நிலை என்னது, ஸ்தூல உடல் பற்றிய கவனம், மற்ற மனிதர்களை பற்றிய கவனம், அந்த கீழான நிலைக்கு வராதிங்க. அதுதான் உங்களை கீழே எடுத்துகிட்டு வந்துடுது, உடல் மற்றும் உடல் சம்மந்தப்பட்டவர்களுடைய எண்ணம் தான் உங்களை கீழே எடுத்துகிட்டு வருது, இங்கே வராதிங்க, நீங்கள் மேலேயே இருக்கணும். அனைத்திலிருந்தும் கடந்து அந்த இரண்டு நிலையிலே, நிராகார நிலை மற்றும் அவ்யக்த நிலையிலே ஸ்திரமாக நிலைச்சிருங்க. மூன்றாவது விஷயம், நாம் எப்போ இந்த பிராமண ஜென்மம் எடுக்கிறோமோ, பாபா குழந்தை ஆகிறோமோ, உடனடியாக பாப்தாதா நமக்கு கொடுக்குற அறிவுரை என்ன தெரியுமா, கீழே இந்த மூன்றாவது நிலைக்கு எண்ணத்துலேயோ கனவுலையோ கூட வந்துடாதீங்கன்ற. என்னது, இந்த உடல் சார்ந்த உலகத்தில் எண்ணத்தினாலேயோ கனவுலையோ கூட வந்துடாதீங்க, ஏன்னா அது உங்களுடைய நிலை கிடையாது. இந்த உலகத்துக்கும் உங்களுக்கு சம்மந்தம் இல்லை, நீங்கள் செத்து மேலே போயிட்டீங்க, மேலேருந்து சக்தி கொடுக்குறது தான் உங்கள் வேலை. ஒருவேளை கீழே வந்தால் என்ன ஆகும் தெரியுமா, விசா இல்லாமல் வெளிநாட்டுக்கு போனால் என்ன ஆகும், அதுதான் ஆகும். இல்லை வெளிநாட்டுக்கு போனால் என்ன பண்ணும், போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டு போயிடும். அதே மாதிரி இங்கேயும் என்ன பண்ணும், மாயா அரெஸ்ட் பண்ணிட்டு போயிடும், ஏன்னா இது உங்கள் உலகம் கிடையாது. லவ்ய பாப்தாதான் இல்லையா, வேற்று கிரகவாசிகள் இருக்காங்களா இருக்காங்களா, அது நாம தான் இல்லையா, கீழே வரவே கூடாது, புத்தி இங்கே வரவே கூடாது. ஸோ அப்போ பாப்தாதா லைன் போட்டார், லக்ஷ்மணன் சீதைக்கு கீழே லைன் கீழ்ச்ச மாதிரி கீழ்ச்சிட்டார், இதை தாண்டி நீ வரக்கூடாது. எதை தாண்டி வரக்கூடாது, பரந்தாம சூக்ஷ்மதனத்தை தாண்டி கீழே வரக்கூடாது. அதுதான் புராண கதைகளை தேவதைகளுடைய கால் கீழே படாது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. ஸோ அப்போ பாபா கீழ்ச்ச அந்த கோட்டுக்குள்ளே இருக்கணும், கீழ்ப்படிஞ்சு இருக்கணும், அந்த லைனை தாண்டி கீழே வரக்கூடாது. அப்படி ஒருவேளை பாபா கட்டளையை மீறி கீழே வந்தீங்கன்னா என்ன ஆகும், உங்களுக்கு தான் தொல்லையும் துக்கமும் பச்சாதாமமும் ஏற்படும். ஏன்னா கீழே இருக்கிறது துக்கமான உலகம், அங்கே போகாதன்னா மீண்டும் மீண்டும் அங்கே போகிறேன், இதுதான் பாதாள உலகம், இங்கே வராதன் தான் மேலே வா மேலே வான்றார். ஸோ எப்பவுமே நாம் பாபாவுடைய குழந்தை அப்படிங்கிற அந்த சுத்த அகங்காரம் நிலைச்சி இருக்கணும். அனைத்து பிராப்திகளின் சொரூபமாக நான் இருக்கிறேன் அப்படிங்கிற அந்த நிலையில் நிலைச்சிருக்கணும். அப்படின்னா பாபா என்ன பண்ணுறாரோ அதை அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள் இல்லையா. ரெண்டு பாபா என்னென்ன கட்டளை கொடுக்குறாங்களோ அதை அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். பிரம்ம பாபா எப்படியெல்லாம் நடந்தாரோ அதை அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். அப்போ அந்த சுத்த அகங்காரம் குறையாது இல்லையா, அந்த கௌரவம் இருக்கும், நான் பாபாவோட குழந்தை, நான் பாபாவோட குழந்தடா இல்லையா. ஸோ அனைத்தும் நிரம்பியவன் நான், கீழே வந்தீங்கன்னா அனைத்தையும் காலியாக்கி விட்டுரும் மாயா. ஸோ பாபா கொடுக்குற இந்த வழியை ஃபாலோ பண்ணுறது ஈஸி தானே இல்லை கஷ்டமா? ஃபாலோ பண்ணுறது ஒன்றும் கஷ்டம் கிடையாது, சின்ன வயது குழந்தையாக பிறந்ததுலேருந்து நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கிறீங்க இல்லையா. குழந்தை பருவத்தில் என்ன பண்ணீங்க, அப்பா கையை பிடிச்சிட்டே நடந்தீங்க, எங்கே போனாலும் அப்பா கையை பிடிச்சிட்டே போனீங்க, ஃபாலோ பண்ணீங்க தானே. கல்யாணம் ஆன பிறகு மனைவி கையை பிடிச்சிட்டே நடந்தீங்க, அல்லது கணவன் கையை பிடிச்சிட்டே நடந்தீங்க. ஸோ ஒருத்தரை ஒருத்தரை ஃபாலோ பண்ணுறதுக்கு அங்கேயும் கற்றுக் கொடுக்குறாங்க. இன்னும் போக போக ஒரு 40-50 வயசு ஆகும்போது ஒரு குருவை பிடிச்சிக்கிறீங்க, குரு என்னெல்லாம் சொல்கிறாரோ அதை அப்படியே ஃபாலோ பண்ணீங்க. ஸோ உலகியல் வாழ்க்கையிலேயே ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் யாரையோ ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கிறீங்க. ஆனால் அதெல்லாம் கஷ்டமான வழி, தவறான வழியும் கூட.
ஆனால் இந்த அலௌகீக தந்தை பிரம்ம பாபாவும் பரலௌகீக தந்தை சிவபாபாவும் ஈஸியான வழி கொடுக்குறாங்க, சத்தியமான வழி கொடுக்குறாங்க. ஸோ இந்த வழியின் மூலமாக அந்த வழியை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா, நான் என்ன பண்ணணும், எப்படி பண்ணணும், இதை பண்ணலாமா பண்ண வேண்டாமா, இந்த மாதிரி கேள்வி எல்லாம் மைண்டில் இருந்து போயிடும். அப்படியே பாபா சொல்கிறத கண்ணை மூடிட்டு பண்ண வேண்டியதான். ஆண்டவன் சொல்கிறான், அருணாச்சலம் செய்கிறன்ற மாதிரி பாபா சொல்கிற நம்ம செய்கிறோம், அவ்வளோதான். நம்ம மைண்டுக்கே அங்கே வேலை கிடையாது, பாபா சொன்னால் அதை செய்யணும், அவ்வளோதான். எத்தனை கேள்வி வரட்டும், இதை பண்ணலாமா அதை பண்ணலாமா, இது ரைட்டாக அது தப்பா, எல்லாத்துக்கும் ஒரே பதில், பாபா சொல்கிறத கண்டுபிடிச்சு ஃபாலோ ஃபாதர், அப்பாவை ஃபாலோ பண்ணு, அவ்வளோதான். முழுசாக 84 பிறவிகளை எடுத்து முடித்த பிரம்மா தான் எப்படி இந்த சாக்கார ரூபத்தில் காரியம் செய்யணும்னு கற்றுக் கொடுக்குற ஒரு கருவியாகி இருக்கிற இல்லையா. சாக்கார உடலில் இருந்தாலும் புத்தி இங்கே இருக்கக்கூடாது, இங்கே தான் காரியம் செய்வோம். ஏன்னா கர்மக்ஷேத்திரம் இது தான், இங்கே தான் காரியம் செஞ்சாகணும், அப்பாவை வெளிப்படுத்துகிற காரியம் உட்பட. ஆனால் எப்படி செய்யணும், அங்கேருந்து செய்யணும், பரந்தாமத்திலிருந்து சூக்ஷ்மவதனத்திலிருந்து செய்யணும். எப்படி காரியம் செய்கிறது, அனைத்து காரியத்தின் பந்தனத்திலிருந்து, அதாவது கர்ம பந்தனத்திலிருந்து எப்படி விடுபடுறது, எல்லாமே பாபா சொல்லிக் கொடுக்குறாரு. ஒவ்வொரு காரியத்தையும் எப்படி கர்ம பந்தனத்திலிருந்து விலகி செய்கிறது, கர்ம சம்பந்தத்தை எப்படி வச்சுக்கிறது, தேகத்திலிருந்தே தேகத்திலிருந்து விலகி இருக்கிறது எப்படி அப்படிங்கிறது, உடலின் பந்தனத்திலேருந்து எப்படி விடுபட்டு இருக்கிறது. ஸோ முழு ஈடுபாட்டில் பாபா நினைவிலேயே மூழ்கி இருக்கிறது எப்படி, உங்களுடைய ஒவ்வொரு பைசாவையும் எப்படி பயனுள்ளதாக மாற்றுறது ஈஸ்வரிய சேவையின் மூலமாக அப்படிங்கிறதுக்கு, எல்லாமே எப்படி நடந்துக்கணுன்றதுக்கு சாக்கார பிரம்ம பாபா சாக்காரத்தில் இருக்கும்போது பொறுப்பாளராகி நமக்கு காட்டினார், இப்படி தான் வாழணும் அப்படின்ட்டு. ஸோ எப்படி கர்ம பந்தனத்தில் சிக்கியிருக்கிற ஆத்மா கர்மாதித்தா ஆகிறது அப்படின்றதுக்கு நடைமுறை உதாரணமாக இருந்தார் இல்லையா. பாபா வரும்போது அவர் பந்தனத்தில் தான் இருந்தார், சிவபாபா பிரவேசமாகும்போது. அப்புறம் பிரவேசமான பிறகு அப்படியே அங்கேருந்து அனைத்து கர்மத்திலேருந்தும் விடுபட்ட கர்மாதித்த நிலை எப்படி ஆகிறதுன்றதுக்கு உதாரணமாக தானே இருந்தார். ஸோ அப்படி அவருடைய நடைமுறை வாழ்க்கையை ஃபாலோ பண்ணுறது ரொம்ப ஈஸி தானே, நீங்கள் புதுசாக எதுவுமே யோசிக்க தேவையில்லை இல்லையா. ஸோ இதுதான் அப்பாவை ஃபாலோ பண்ணுற வாழ்க்கை பாடம், இப்படி தான் ஃபாலோ பண்ணணும். ஸோ உடல் சம்மந்தமாக ஏதாவது கேள்வி, உறவுகள் சம்மந்தமாக, பணம் சம்மந்தமாக எந்த கேள்வி வந்தாலும் அனைத்து கேள்விகளுக்கான பதில் என்னது, பிரம்மா பாபாவுடைய வாழ்க்கையை பாருங்கள், தெரியும். அவர் எப்படி வாழ்ந்தார், அவர் எப்படி பணத்தை செலவு பண்ணார், அப்படி தான் நீங்கள் பணத்தை செலவு பண்ணணும். அவர் எப்படி உறவுகளை பராமரித்தார், பட்டும் படாமல் அந்த மாதிரி தான் உறவுகளை பராமரிக்கணும். இன்றைக்கி அறிவியல் விஞ்ஞானிகள் கம்ப்யூட்டர்கிட்ட கேட்குறாங்க எந்த கேள்விக்கும் பதில், ஏன்னா மனித புத்தியை விட கம்ப்யூட்டர் ரொம்ப புத்திசாலியாக இருக்குதுன்னு நம்புகிறாங்க. ஆக்சுவலாக கம்ப்யூட்டர்ன்றது மனிதனுடைய படைப்பு, அப்போ படைப்பவரை விட அந்த படைப்பு ரொம்ப துல்லியமாக இருக்குது அப்படின்னு நம்புகிறாங்க. ஸோ அந்த மாதிரி அமைதியின் வாழ்க்கையை வாழற நமக்கு பிரம்மா பாபாவுடைய வாழ்க்கை தான் துல்லியமான கம்ப்யூட்டர். அதனால் ஏன் எப்படி இல்லையா, இப்போ படைப்பவர் வந்து சிவபாபா, அவருடைய உன்னதமான படைப்பு என்னது, பிரம்ம பாபா, அதான் கம்ப்யூட்டர். ஸோ அதை பாருங்கள், இதுதான் இப்படி தான் நான் பக்காவாக படைக்கிறேன், என் சாயலில் படைத்தேன் அப்படின்னு பாபா குழந்தைங்கள சொன்னாலும் மெயினாக சொல்கிறது பிரம்மா பாபாவை இல்லையா. சிவபாபா வாழ்ந்தால் எப்படி இருப்பார், அப்படி மாத்துறாரு பிரம்மா பாபாவை, அதான் கம்ப்யூட்டர். ஸோ இதை பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மதத்துலேயுமே இதை பண்ணுவாங்க. ஹத்தீஸ்ன்ட்டு நபியுடைய வாழ்க்கை இல்லையா, ஏதாவது ஒரு டவுட் இருந்துச்சுன்னா அப்படியே நபியுடைய வாழ்க்கையை அப்படியே ஃபாலோ பண்ணுங்கன்னுவாங்க. அதேமாதிரி கிறிஸ்தவ மதத்தில் பார்த்திங்கன்னா இயேசு என்ன பண்ணார் அதை அப்படியே ஃபாலோ பண்ணுங்க அப்படின்வாங்க. ஸோ அது எல்லாமே எங்கே இருந்து வந்தது, இப்போ நாம் பிரம்மாவை ஃபாலோ பண்ணுறதுலேருந்து வந்தது. அதனால் ஏன் எப்படி அப்படின்னு கேட்குறதுக்கு பதிலாக உயிரோட்டமான கம்ப்யூட்டராக இருக்கிற பிரம்மா பாபாவை பாருங்கள், அவருடைய வாழ்க்கையை பாருங்கள், தானாகவே பதில் கிடச்சிடும். அப்போ எப்படி என்ன அப்படிங்கிற கேள்வியெல்லாம் என்னவாக மாறிடும், இப்படித்தான் அப்படின்னு மாறிடும், உங்களுக்கு பதில் கிடச்சிடும் இப்படி தான் அப்படின்ட்டு. அதனால் என்னாகும், நிறைய கேள்வி வச்சுருக்கிறவங்களுக்கு பதிலாக
அனைத்துக்கும் பதில் தெரிந்து திருப்தியானவர்களாக மாறிடுவீங்க. ஏன்னா நிறைய கேள்விகள் கேட்குறவங்களுடைய புத்தி எப்போவுமே அப்படியே ஆடிக்கிட்டே இருக்கும். கடைசி வரைக்கும் அவங்க கேட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க இல்லையா, ஒரு ஸ்திரமாகவே இருக்காது. ஸோ ஏன் 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 ஏன்ற கேள்வி எப்படி இருக்கும், அவங்கள எப்படி ஆக்கணும்னா அந்த கேள்வி மாதிரி கோணலாக மாற்றிடுன்ற இல்லையா. கேள்விக்குறி கோணலாக தானே இருக்குது, நேராக இருக்குது கிடையாது. அதே திருப்தியாக இருக்கிறவங்க அவங்களுடைய அடையாளம் என்ன தெரியுமா, முற்றுப்புள்ளி. முற்றுப்புள்ளியில் ஏதாவது கோணல் காணப்படுதா, சமசபரில் எல்லாம் கரெக்டாக நடக்குது, முற்றுப்புள்ளி அவ்வளோதான். ஏன்னு கேட்காமல் வாழ்க்கையில் அப்படி கேட்டு கேட்டு தான் இன்றைக்கி உலகமே மோசமாயிடுச்சு. ஆனால் முற்றுப்புள்ளி பாருங்கள், நீங்கள் எந்த பக்கத்தில் வந்து பார்த்தாலும் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ மேலேருந்து பார்த்தாலும் சரி, சைடில் இருந்து பார்த்தாலும் சரி, தப்பாக பார்த்தாலும் சரி, ரைட்டாக பார்த்தாலும் சரி, அது எப்படி இருக்கும், ஒரே மாதிரி தான் இருக்கும் அந்த புள்ளி. அதே மாதிரி தான் திருப்தியாக இருக்கிறது இல்லையா, எப்போவுமே நீங்கள் திருப்தியாக இருப்பீங்க, குழப்பமே இருக்காது. ஸோ அப்படி திருப்தியாக இருக்கிறதுல நீங்கள் பாபாவை ஃபாலோ பண்ணுறீங்க இல்லையா, ஒரே சீரான நிலையில் நிலச்சிருக்கிறதுல பாபாவை ஃபாலோ பண்ணுறீங்க. எப்போ ஒரே சீராக இருக்க முடியும், திருப்தியாக இருந்தால் தான் இருக்க முடியும். ஸோ சாரம் என்ன, சாக்கார ரூபத்திலையும் பிரம்மா பாபாவை ஃபாலோ பண்ணுங்கள், சூக்ஷ்ம ரூபத்திலையும் பிரம்மா பாபாவை ஃபாலோ பண்ணுங்கள் இல்லையா. நம்ம சொல்லலாம், பாபா சொல்கிறார் என்ன பாபா கீழே வராதிங்கன்றீங்க, நீங்கள் மேலே இருக்கிறீங்க, பிரம்மா பாபா மேலே தான் இருக்கிறாரு, அதான் பாபா சொல்கிறார் கீழே தான் காரியம் செய்யணும், அதை பிரம்மா பாபா கீழே இருந்து எப்படி காரியம் செய்யணும் அதை ஃபாலோ பண்ணுங்கள், முடிஞ்சு போச்சு. ஏன்னா அவர் இங்கே இருந்துக்கிட்டே புத்தியை மேலே தான் செலுத்திட்டு இருந்தார். ஸோ அதனால் நீங்கள் சூக்ஷ்ம ரூபத்துலேயும் பிரம்மா பாபாவை ஃபாலோ பண்ணுங்கள் இல்லையா, இப்போ ஃபரிஸ்தாவா பாபா இருக்கார் அப்படியும் ஃபாலோ பண்ணுங்கள், சாக்கார ரூபத்துலேயும் ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் பிரம்மா பாபாவை ஃபாலோ பண்ணாலும் சிவபாபாவை ஃபாலோ பண்ணாலும் சொல்கிற வார்த்தை என்ன, அப்பாவை ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ இந்த ரெண்டு அப்பாவையுமே அது குறிக்குது. பிரம்மா பாபாவுடைய மகிமையாக என்ன சொல்லப்படுது, இந்த உலகத்தின் குரு பிரம்மாவுக்கு வணக்கம்னு சொல்லப்படுது இல்லையா. குரு பிரம்மா, குரு பிரம்ம தேவதாய தேவதாய நமக அப்படின்றாங்க. ஸோ பிரம்மா ஏன் அப்படி சொல்லப்பட்டது அப்படின்னா, சாக்கார ரூபத்தில் இந்த சாக்கார உலகத்தில் உள்ள உங்களுக்கு ஃபாலோ பண்ணுறதுக்கான கருவியாக பிரம்ம பாபா தான் இருந்தார். ஸோ அவரை நீங்கள் அப்படியே ஃபாலோ பண்ண வேண்டியதான், அதனால தான் குரு பிரம்மா. அப்போ ஆதி குரு யார், பிரம்ம பாபா தான். நீங்கள் எல்லோரும் உங்களை ஒன்று சிவகுமார் சிவகுமாரிகள்னு சொல்லிக்கல, பிரம்மகுமார் குமாரிகள் தான் சொல்கிறீங்க. ஏன்னா பிரம்மாவை ஃபாலோ பண்ணுறீங்க, அவரு தான் சாக்கார படைப்பில் உயர்ந்த வாழ்க்கை வாழ்வதற்கான நடைமுறை உதாரணமாக இருக்கிற. ஸோ அதனால் அவரை ஃபாலோ பண்ணுறதுனால தான் உங்கள் பேர் என்ன, பிரம்மாவின் குழந்தைகள், பிரம்மகுமார் குமாரிகள். சிவபாபாவை சத்குரு, சத்தியத்தை போதிக்கிற குரு. ஆனால் அவரை ஃபாலோ பண்ண முடியாது, ஏன்னா அவருக்கு உடல் கிடையாது இல்லையா. ஸோ அப்போ ஃபாலோ பண்ணுறது யாரை பண்ணுறோம், பிரம்ம பாபாவை ஃபாலோ பண்ணுறோம் அந்த வாழ்க்கையை. ஸோ நமக்கு யாராவது ஏதாவது சொல்லி கொடுத்தா அவங்கள குருன்னு சொல்லுவோம். அப்போ இந்த உலக வாழ்க்கையை எப்படி வாழணும் அப்படின்னு வாழ்ந்து காட்டி அந்த வாழ்க்கையின் மூலமாக நமக்கு சொல்லி கொடுத்தவர் பிரம்மா. உலகத்துக்கே எப்படி வாழணும்னு வாழ்ந்து காட்டிய கருவி பிரம்மா. அதனால் ஒவ்வொரு காரியத்திலையும் நீங்கள் அவரை ஃபாலோ பண்ணணும். இந்த அர்த்தத்தில் தான் பிரம்மாவை ஜகத்குரு, அதாவது உலகத்தின் குருன்னு சொல்லப்படுது. அதனால தான் உலகமே அவரை அவரை புகழ்ந்துட்டு இருக்குது இல்லையா, ஆதாம் ஏவாள் அப்படின்ட்டு. அதேமாதிரி ஜகத்தின் பிதா இல்லையா, ஜகத்தின் குருவும் பிரம்மா தான், ஜகத்தின் பிதாவும் பிரம்மா தான். விஷ்ணுவையோ சங்கரையோ யாரும் பிரஜாபதி அப்படின்னு சொல்கிறது கிடையாது இல்லையா. பிரஜாபதினா என்ன, அது உலகத்தின் தலைவன், மனித இனத்தின் பிரஜைகளின் தலைவன் அப்படின்னு அர்த்தம். அப்போ தலைவன் அப்படிங்கிறதுனால பதி அப்படின்னு சொல்கிறாங்க, ஆனால் உண்மையில் அவர் பிதான்றது தான் கரெக்ட் இல்லையா. அதனால தான் நம்ம பிரஜா பிதா பிரம்மான்றோம், ஆனால் அங்கே வந்து பிரஜாபதின்னு வாங்க புராணத்தில், பிரஜைகளின் தலைவன் அப்படின்ட்டு.
ஸோ எந்த அளவுக்கு இந்த உலகமே அவரை நேசிக்குதோ அந்த அளவுக்கு அவர் இந்த உலகத்திலேருந்து முற்றிலும் பற்றற்றவராக விலகியிருந்தார். ஸோ அப்படி எப்படி இருக்கிறதுன்னு நமக்கு சொல்லியும் கொடுக்குறார் அந்த வாழ்க்கையின் மூலமாக. அதே மாதிரி இந்த அவ்யக்த ரூபத்தின் மூலமாக எப்படி அவ்யக்த நிலையை அடையிறது அப்படிங்கிறதையும் சொல்லிக் கொடுக்குறார். அவரை ஃபாலோ பண்ணி நம்ம எப்படி சூக்ஷ்ம வதனவாசியாக மாறுறது அப்படின்னும் சொல்லிக் கொடுக்குறார். ஸோ உலகம் எந்த அளவுக்கு பிரம்மாவை நேசிக்குதோ அந்த அளவுக்கு அவர் விலகியிருந்து அப்படி விலகி இருக்கிறது எப்படிங்கிறத சூக்ஷ்ம ரூபத்தில் வந்து நமக்கு சொல்லிக் கொடுக்குறார். அவ்யக்த நிலை அடையிறது எப்படி, அவ்யக்த நிலையில் இருக்கிறது எப்படி அப்படின்ட்டு புரிஞ்சுதா. பிரம்மபாபா அளவுக்கு பற்றற்ற நிலை வேறு எந்த ஆத்மாவுக்கும் முழு கல்பத்திலையும் கிடையாதுன்றார். யோசிச்சு பாருங்க, அவ்வளோ பெரிய விஷயம் இல்லையா. ஸோ ஒட்டுமொத்த எல்லாரையும் பராமரிக்கிறார். நேற்று பாபா மீட்லேயே பாபா தான் சொன்னார் இல்லையா, சென்டரில் என்ன ஒரு 5 பேர் 10 பேர் வந்துடுவாங்களா, ஸோ அதை விட கம்மியாக தான் இருப்பாங்க. அவங்களுக்குள்ளேயே உங்களால் ஒற்றுமையாக இருக்க முடியலையே. பிரம்மபாபா 300-400 குழந்தைய வச்சுருந்தார், எப்படி முடிஞ்சது அப்படின்னு கேட்குறார். ஸோ அதுக்கு அன்பும் முக்கியம், பற்றற்ற தன்மையும் முக்கியம். இந்த அன்பு பற்றற்ற தன்மை இல்லாமல் அன்பு இருந்தால் மாட்டிக்கும், அன்பே இல்லாமல் பற்றற்ற தன்மை இருந்தாலும் மாட்டிக்கும். ஸோ அதுதான் முக்கியம். ஸோ பிரம்மபாபா மாதிரி பற்றற்ற தன்மை யாருக்குமே கிடையாது. பிரம்மபாபாவுடைய பற்றற்ற தன்மையை வேறு ஒரு டைமில் சொல்லுவோம். இன்றைக்கி பாபா சிவபாபா வந்து அவர் எடுத்திருக்கிற இந்த ரதத்தையும் கவனிக்க வேண்டியதாக இருக்குது. ஸோ அநேகமாக அப்போ தாதிக்கு குல்ஜர் தாதி உடம்பில் வந்தது தான் இல்லையா அவ்யக்தமிட்டு. ஸோ அப்போ தாதிக்கு உடம்பு சரியில்லாமல் இருக்கும்னு நினைக்கிறேன், அதனால் பாபா இப்படி சொல்கிறாருன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த உடலுடைய நிலையும் பார்க்க வேண்டியதாக இருக்குது. பாபாவுக்கு ஆசை தான் நைட்டு ஃபுல்லாக விடிய விடிய பேசணுன்ட்டு, ஆனால் தாதியுடைய உடம்பு ஒத்துழைக்கணும் இல்லையா. அது கடனாக பாப் தாதாவுக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. ஒரு நல்ல எஜமானனாக இருந்தால் அந்த உடலுடைய பவருக்கு ஏற்ற மாதிரி தான், சக்திக்கு ஏற்ப தான் அந்த உடலை பயன்படுத்துவார் இல்லையா. சமசூப்பர் பாருங்கள் இல்லையா. அவர் ஒரு நல்ல எஜமானன். உடல் கருவி தான், அதுக்குன்னு இஷ்டத்துக்கும் அதை யூஸ் பண்ணுறக்கூடாது. அதுதான் பாபா சொல்கிறார், உடலையும் பார்த்துக்கோங்க அப்படிங்கிறது வந்து உடலை பார்த்துக்கிறதுலே கவனம் செலுத்துங்கன்னு அர்த்தம் இல்லை. அதுக்குன்னு ஒரு கெப்பாசிட்டி இருக்குல்ல. இப்போ சுகர் வந்தால் அதற்கேற்ப சில விஷயங்கள் எடுத்துக்கணும், அல்சர் வந்தால் அதுக்குன்னு சில விஷயங்கள் எடுத்துக்கணும், அதையும் பண்ணணும். ஸோ இதை பார்த்திங்கன்னா மகாபாரதத்திலே பார்த்திங்கன்னா அர்ஜுனனுக்கு தேரோட்டியாக இருக்கிறார் ஸ்ரீகிருஷ்ணர். திடீர்னு சீக்கிரமாக போகணும், ஒருத்தனை வதம் பண்ணணும், ஏன்னா அர்ஜுனன் வந்து சபதம் போட்டிருப்பான், சூரியன் அஸ்தமனம் ஆகிறதுக்குள்ளே நான் அவனை கொண்டுடுவேன் அப்படின்ட்டு. ஆனால் அஸ்தமனம் ஆகிற டைமும் நெருங்கிட்டு இருக்குது. வேகமாக போயிட்டு இருக்கும்போது திடீர்னு கிருஷ்ணர் வண்டியை நிறுத்தி குதிரைக்கு புல் போட்டுட்ருப்பார். என்ன பண்ணுற நீ, உன்னுடைய அவசரம் எனக்கு புரியுது அர்ஜுனா, ஆனால் குதிரை இதால் ஓட முடியாது, இதுக்கப்புறம் உணவே இல்லைன்னா அப்படின்ட்டு உணவு கொடுப்பார். ஸோ அதுதான் இந்த குதிரை என்னது உடல், அதற்கு தேவையானதையும் கொடுக்கணும் இல்லையா. ஸோ அதுதான் நல்ல யஜமானன். ஸோ இப்போதைக்கு தற்காலிகமாக யஜமானனா யார் இருக்கிறார், சிவபாபா இருக்கிறார் அந்த உடலுக்கு, பாப்தாதா ரெண்டு பேரும் இருக்கிறாங்க. ஸோ அதனால் தனக்கு கொடுக்கப்பட்ட உடலையும் இடத்தையும் அதன் சக்திக்கு ஏற்ப பயன்படுத்துபவர் தான் நல்ல யஜமானர். ஸோ அது மாதிரி குல்ஜா தாதியோட உடம்பு கொடுக்கப்பட்டிருக்குது பாப்தாதாவுக்கு. இருந்தாலும் பாப்தாதா வந்து இரண்டு ரதத்தையும் இயக்கிறதுக்கு கருவியாக இருக்கிற அந்த சக்தி நிரம்பிய பாகத்தை இரண்டு ரதமும் நடிச்சுது. ஏன்னா சிவபாபாவுக்கே ரதமாகிறது அப்படிங்கிறது சாதாரண விஷயம் இல்லை இல்லையா. ஸோ ஃபஸ்ட்டு பிரம்மபாபா உடல் கொடுத்தார், அது ஒரு ரதம். அடுத்தது இப்போ குல்ஜர்தாதி உடல் கொடுக்குறாங்க. ஸோ இரண்டு ரதம் சக்திசாலியான பங்கு நடிச்சிருக்குது சிவபாபாவுக்கு உடல் கொடுப்பதன் மூலமாக. ஸோ இதுவும் நாடகத்தில் விதிக்கப்பட்ட விசேஷமான வரதானம். நிறைய குழந்தைங்க ஒரு கேள்வி கேட்குறாங்க, ஏன் இந்த ஒரு ரதம் மட்டும் கருவி ஆகணும், ஏன் பாபா ஏன் உடம்பில் வரக்கூடாது, ஏன் அவங்க உடம்பில் மட்டும் வரணும் அப்படின்னு கேட்குறாங்க. மற்றவர்களை விடுங்க, குல்ஜார்தாதிக்கே அந்த கேள்வி இருக்கான், ஏன் சிவபாபா என்னுடைய உடம்பு தேர்ந்தெடுத்தார் இல்லையா. எப்படி பிரம்மபாபாவுக்கு தன்னுடைய முன் ஜென்ம பிறவிகளை பற்றி தெரியாதோ,
அதே மாதிரி குல்ஜார் தாதியும் தன்னுடைய வரதனத்தை மறந்துருக்கிறாங்க. ஸோ இந்த குழந்தை, அதாவது குழந்தைன்னு பாபா குல்ஜார் தாதியை சொல்கிறாங்க, இந்த குழந்தைக்கு வந்து சாக்கார பிரம்மா பாபா கிட்டேருந்து ஒரு வரம் கிடைச்சிதான். ஆரம்பத்தில் வந்து குல்ஜார் தாதிக்கு தான் காட்சி கிடைக்குது, இல்லை சாட்சாத்காரம் கிடைக்குது. ட்ரான்ஸில் வேறு போயிட்டு வந்து வந்து பிரம்மா பாபாவுக்கு சொல்லுவாங்க. ஸோ அந்த நேரத்தில் பிரம்மா பாபா ஒரு வரம் கொடுத்தாராம். ஆரம்பத்தில் தபஸ்வி செய்கிற இடத்துல ஏகாந்தமாக பிரம்மா பாபா இருக்கும்போது இந்த குல்ஜார் தாதி ஆத்மாவுடைய விசேஷ பங்கு பார்த்தார். இந்த காட்சி பார்க்குறது ட்ரான்ஸில் போகிற இந்த விசேஷ பங்கு பார்க்குறார். அதேமாதிரி இந்த குழந்தை வந்து எல்லாரோடையும் சரளமாக இருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்? கொஞ்சம் கூட அகங்காரம் எதுவுமே கிடையாது. அப்படி ஒரு கள்ளங்கபடமற்ற ஒரு வாழ்க்கை குல்ஜார் தாதி அந்த குழந்தையாக இருக்கும்போது வாழ்ந்ததை பார்க்குறார் பிரம்மா பாபா. அப்போ பிரம்மா பாபா அவருக்கு ஒரு வரம் கொடுத்தார். ஸோ இந்த வரம் கொடுக்கறதுன்றது வந்து வாயை திறந்து தான் சொல்லணும்னு இல்லை, மனசில் நினைச்சாலுமே அது வரமாக பலிக்கும். ஸோ அப்படி அவர் கொடுத்த வரம் என்ன அப்படின்னா, எப்படி பிரம்மா பாபாவுக்கு இப்போ ஒரு துணைவனாக இருக்கிறீங்களோ, ஆரம்பத்துலேருந்தே பிரம்மா பாபா கூடவே இருக்கிறீங்க இல்லையா? ஸோ பிரம்மா பாபாவே மேலே சூக்ஷ்மதனத்தில் எப்படி இருக்கிறாரு, சூக்ஷ்ம பிரம்மான்றதே குல்ஜார் தாதி தான் போய் பார்த்துட்டு வந்து சொல்லுவாங்க சாக்கார பிரம்மாவுக்கு. ஸோ அப்படி பிரம்மா பாபாவுக்கு துணையாக இந்த யக்ய ஆரம்பத்திலிருந்து எப்படி நீங்கள் இருக்கிறீங்களோ, அதேமாரி எதிர்காலத்திலையும் பிரம்மா பாபாவுக்கு துணைவனாக இருப்பீங்க. அவருக்கு சமமாக ஆகிறதுலையும் சமமாகவும் ஆவீங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அப்போ பிரம்மா பாபா வந்து சிவபாபாவுக்கு ரதமாக இருந்த அதே பாகத்தை தாதியும் இப்போ ஏற்று நடிக்கிறாங்க. சேவைக்கான பாகத்தை பிரம்மா பாபா சேவைக்கான எந்த பாகத்தை பண்ணாரோ அதே பாகத்தை குல்ஜார் தாதியும் பண்ணுறாங்க. ஸோ அந்த வரம் தான் இப்போ பாக்கியத்தின் ரேகையை உருவாக்கி இருக்குது குல்ஜார் தாதிக்கு இல்லையா? பாக்கியசாலி ரதமாக இவங்களும் மாறி இருக்கிறாங்க பிரம்மா பாபா மாதிரி. ஸோ பாபா வந்து குல்ஜார் தாதியை பற்றி பெருசாக வாணியில் சொல்ல மாட்டார், இந்த வாணியில் தான் சொல்கிறார் இல்லையா? சரி. ஸோ அதனால் இந்த குல்ஜார் தாதியுடைய பாகம் நாடகத்தில் பதிவாகியிருக்குது, ரதமாகிற பாகம். எப்படி பிரம்மா பாபா ரதமாகிற பாட்டை பண்ணாரோ அதே பாட்டை தாதியும் பண்ணாங்க. இதுதான் காரணம் தாதி உடலை தேர்ந்தெடுத்ததுக்கு. எவ்வளோ பெரிய இப்போ ஒவ்வொரு விஷயமும் எப்படி மற்றவர்கள்கிட்டருந்து வரத்தையும் சாபத்தையும் வாங்குது அப்படின்னு தெரிஞ்சு எச்சரிக்கையாக நம்ம நடந்துக்கணும் இல்லை. நம்ம அனுபவிக்கிற பல கஷ்டத்துக்கு காரணம் இந்த மாதிரி சாபம்லாம் கூட, பல ஜென்மமாகவே. பாப்தாதா குல்ஜார் தாதி இந்த பங்கை செய்கிறதுக்காக வாழ்த்து தெரிவிக்கிறார். அதுவும் எவ்வளோ சக்திசாலிகள் ரெண்டு பேரையும். ஸோ இவ்வளோ நேரம் இந்த ரெண்டு சக்திசாலிகளையும் தாங்கிக்கக்கூடிய அந்த சக்திக்கும் பாப்தாதா வந்து வாழ்த்து தெரிவிக்கிறாங்க குல்ஜார் தாதிக்கு. அதிலும் வந்து அனுசரித்து போகிற இந்த விசேஷ குணமே ஒரு எக்ஸ்ட்ரா கிஃப்டாக இருக்குதான். இந்த அனுசரித்து போகிற விசேஷ குணமே ஒரு லிஃப்ட்டு மாதிரி இருக்குது. இதுதான் ஒரு விசேஷ பரிசாகவும் இருக்குது. பாப்தாதா வந்து எல்லாத்தையும் பார்க்க வேண்டி இருக்குது இல்லையா? குழந்தைங்க மேலே அன்பு இருந்தாலும் எல்லாத்தையும் இல்லையா, காலம், சூழ்நிலை, அவர் எடுத்திருக்கிற உடல், இதெல்லாம் பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஏன்னா இந்த கருவியாக இருக்கக்கூடிய குல்ஜார் தாதியுடைய உடல் வந்து பழைய உடல், வயதான உடல், இன்னொன்று 84 பிறவி கடைசி உடல். ஸோ இந்த ஹார்மோனியம் பழசாயிடுச்சு, அந்த உடலை ஹார்மோனியன்றார். இது பழைய ஹார்மோனியம். ஆனால் இந்த ஹார்மோனியத்தை பயன்படுத்துபவர் ரொம்ப ரொம்ப சக்திசாலியானவர். எப்படி சொல்கிறார் பாருங்கள் இல்லையா? முரளி வாசிக்கிற மாதிரி இப்போ ஹார்மோனியமும் இசை வாசிக்க தானே இருக்கும். ஸோ அந்த மாதிரி முரளி கீதம் பாடுறார் இந்த ஹார்மோனியத்தின் மூலம். பாடுறவர் சக்திசாலி, ஆனால் ஹார்மோனியமே பழசு. இருந்தாலும் குல்ஜார் தாதி வந்து ஹாஞ்சி ஹாஞ்சி அப்படின்ட்டு அனுசரித்து போகக்கூடிய அந்த பாடத்தில் பக்காவானதுனால இந்த ஹார்மோனியம் இப்போ நல்லா வேலை செய்யுது. இருந்தாலும் சரியான முறையில் சரியான வழிபடி இந்த கருவியை இயக்கிட்டு இருக்கிறாங்க பாப்தாதா. ஸோ கண்டிப்பாக உங்களை எல்லாம் சந்திப்பேன் அப்படின்னு வாக்குறுதி கொடுத்துருந்தாங்க.
ஸோ அது மாதிரி தான் இப்போ சந்திச்சுட்டு இருக்கிறாரு குல்ஜார் தாதி மூலமாக. ஆனால் நேரத்துக்கேற்ற மாதிரி இந்த முறையும் மாறும் அப்படின்னு சொல்கிறார். ஏன்னா இப்போ தாதி உடலில் வந்து 2-3 வருஷம் ஆயிடுச்சு இல்லையா. ஸோ இப்போ அவ்யக்தமாக சந்திக்கிறாரு. ஸோ அது எப்படி வேணாலும் மாறும், வேறு ஒரு ரதம் எடுக்கலாம், எப்படி வேணாலும் மாறும் நேரத்துக்கேற்ற மாதிரி. ஆனால் எப்படின்னு பாபா முன்கூட்டியே சொல்லலை, அதுதான் முக்கியம். ஸோ 18வது வருடத்தில் அனைத்தையும் சொல்கிறேன் அப்படின்னு 1985வது வருஷத்தில் சொல்கிறார். ஸோ அப்போ அதிலிருந்து 18 அல்லது 1 வருஷம் முடிஞ்சிடுச்சு, இன்னும் 17 வருஷம் இருக்குது முடிச்சு சொல்கிறேன் அப்படின்னு பாபா சொல்கிறார். அதாவது 2003வது வருடம். சரி, நல்லது. சகஜமாக முயற்சி செய்யக்கூடிய அனைத்து குழந்தைங்களும் பாப் தாதாவை ஃபாலோ பண்ணுற குழந்தைங்களுக்கு திருப்தியாக இருக்கக்கூடிய விசேஷ ஆத்மாக்களுக்கு எப்பொழுதும் கரண் கராவன்ஹராகி, அதாவது உடலை கரண்ஹராய் மாற்றி, அதாவது செய்பவராய் மாற்றி ஆத்மா செய்விப்பவராகி அந்த உடலை நடத்தக்கூடிய மாஸ்டர் படைப்பவர் குழந்தைகளுக்கு தன்னுடைய வாழ்க்கையின் மூலமாக பாபாவுடைய அன்புக்கு பிரதிபலனை கொடுக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு அன்பு நிறைந்த நினைவுகள் மற்றும் வணக்கம். நம்மளும் பாப்தாதாவுக்கு அன்பு நிறைந்த நினைவுகள் மற்றும் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறோம். பாப்தாதா டீச்சர்களை சந்திக்கிறாங்க. டீச்சர்கள் அப்படின்னாலே தன்னுடைய உயர்ந்த ஸ்திதியினால் தானும் முன்னேறி மற்றவர்களையும் முன்னேற வைக்கக்கூடிய கருவிகள்னு அர்த்தம். உங்களுடைய விசேஷ லட்சியம் மற்றும் தகுதியே என்ன? அது தானும் முன்னேறி பிறரையும் முன்னேற்ற உதவுவது தான். அதுதான் டீச்சராக இருக்கிறதுக்கான தகுதியே. நிரந்தரமாக மாஸ்டர் சர்வசக்திவானாக இருங்க சிவபாபா மாதிரி. அப்படி இருந்து தானும் முன்னேறி பிறரையும் முன்னேற்றுங்கள். நீங்கள் உங்களுடைய தியாகத்தின் மூலமாக உங்களுடைய பாக்கியத்தை அடையக்கூடிய உயர்ந்த ஆத்மாக்கு இல்லையா. டீச்சர்னாலே தியாகிகள் தான், மற்றவர்களை முன்னேற்றுறதுக்காக தன்னுடைய வாழ்க்கையை தியாகம் பண்ணுறாங்க இல்லையா. ஸோ அந்த தியாகத்தின் மூலமாக தான் உங்களுடைய பாக்கியத்தை நீங்கள் உருவாக்குறீங்க. அந்த மாதிரி உயர்ந்த ஆத்மாக்கள் நீங்கள். ஸோ நிரந்தரமாக தியாகம் பண்ணுறது தான் இங்கே பாக்கியமே இல்லையா. பிராமண வாழ்க்கையினாலே கொடுக்கறது தான் அடையிறது. உயர்ந்த பாக்கியம், உயர்ந்த காரியம், உயர்ந்த பலன். ஸோ உயர்ந்த காரியமே தியாகத்துடன் கூடிய காரியம். ஸோ அதனால தான் உயர்ந்த பலன் கிடைக்கிது, உயர்ந்த பாக்கியமும் உருவாக்குறீங்க. நிரந்தரமாக பறந்துக்கிட்டே இருங்க, மற்றவர்களையும் பறக்க வச்சுக்கிட்டே இருங்க இந்த பிரத்யக்ஷ பலன் மூலமாக. ஸோ பிறரையும் முன்னேற்ற இந்த உயர்ந்த காரியம் செய்வதன் மூலமாக கிடைக்கிற பிரத்யக்ஷ பலன் மூலமாக அந்த சக்தி மற்றும் குஷையின் மூலமாக தானும் பறந்து மற்றவரையும் பறக்க வைத்து கொண்டே இருங்கள். எப்பவுமே உங்களை வெறும் கருவி நான், செய்விப்பவர் சிவதந்தை அப்படிங்கிற ஞாபகம் இருக்கிறது தான் உயர்ந்தவர் ஆகிறதுக்கான ரொம்ப ஈஸியான வழி. சங்கமயுகத்தில் சேவாதாரி ஆகிறது சாதாரண விஷயமா? எல்லோருக்கும் இந்த சேவை செய்யக்கூடிய பாக்கியம் கிடைக்குதா? ஸோ இது மிக விசேஷமான பாக்கியத்தின் அடையாளம்னு புரிஞ்சுக்கோங்க, சங்கமயுகத்தில் சேவாதாரியாக இருக்கிறது. ஏன்னா பல ஜென்மங்களுக்கு நிரம்பியவர்களாகவே மாறுறீங்க சேவை செய்வதன் மூலமாக. ஸோ அதனால் எந்த அளவுக்கு நிரம்பியவராக ஆவீங்க சேவை செய்வதன் மூலமாக அப்படின்னா, பல ஜென்மத்துக்கு உட்கார்ந்து சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிற அளவுக்கு நீங்கள் சேர்த்து வைக்கிறீங்க சேவை செய்வதன் மூலமாக. இல்லை 21 பிறவிக்கு பெரிய பணக்கார குடும்பத்தில் பிறகுறது எங்கேருந்து வருது? இப்போ நீங்கள் செய்கிற சேவையில் இருந்து வருது. இப்போ சேவை செய்கிறது எவ்வளோ பெரிய பாக்கியம். ஸோ அந்த பாக்கியம் உங்களுக்கு தான் கிடைச்சிருக்குது அப்படின்னா அது சாதாரண விஷயமா? அதனால் எப்பவுமே சேவை செய்வதன் மூலமாக எனக்கு சேமிப்பாகிட்டு இருக்குது அப்படிங்கிற ஞாபகம் உங்களுக்கு எப்பவும் இருந்துச்சுன்னா நீங்கள் எப்பவுமே சந்தோஷமாக இருப்பீங்க. அந்த சந்தோஷத்தின் மூலமாக உங்களுக்கு எப்பவுமே சலிப்பே ஆகாது, களைப்பே வராது.
இல்லையா? பாபா அடிக்கடி சொல்லுவார், வியாபாரம் பண்ணிகிட்டு இருக்கும்போது பயங்கர லாபம் வந்துக்கிட்டே இருக்குது, நிறைய கஸ்டமர் வந்துக்கிட்டே இருக்கிறாங்கன்னா பசி தூக்கம் எதுவுமே வராதுன்னுவார், அவ்வளோ சந்தோஷம் கொட்டாவியே வராதுன்னுவார். அப்போ நீங்கள் சேவை செய்யும்போது டயர்ட் ஆகுதுன்னா, நீங்கள் சேவை செய்கிறதுனால உங்களுக்கு சேமிப்பு ஆகுதுன்றது உங்களுக்கு தெரியல, அந்த ஞாபகத்தோடு நீங்கள் சேவை செய்யலை, அதனால தான் உங்களுக்கு களைப்பாகுதுன்ற. ஸோ அதனால் சேமிப்பாயிட்டு இருக்குது ஒவ்வொரு அடியிலும் யோகத்திலிருந்து சேவை செய்கிறதுனால அப்படிங்கிறது ஞாபகம் இருக்கணும், அப்போ உங்களுக்கு களைப்பே வராது. சேவை உங்களை களைப்பற்றவராக ஆக்குது, சந்தோஷத்தை அனுபவம் செய்ய வைக்கிது இந்த சேவை, இந்த ஞாபகம் இருக்கிறதுனால. சேவாதாரினாலே பாபாவுக்கு சமமானவர்னு அர்த்தம். ஸோ அதனால் நீங்கள் எந்த அளவுக்கு பாபாவுக்கு சமமானவராக ஆகியிருக்கிறீங்கன்னு செக் பண்ணுங்கள். பாபாவுக்கு சமமானவராகி மற்றவர்களையும் பாபாவுக்கு சமமானவராக ஆக்கிற சேவை செய்யுங்க. ஸோ உங்களுடைய சென்டருடைய வாயுமண்டலமும் பயங்கர பலசாலியாக சக்திசாலியாக ஆகணும். அதுக்கு என்ன பண்ணணும், அப்படி ஆக்கிறதுக்காக மற்ற சென்டரையும் அப்பப்போ சுற்றி பார்த்து அவங்களாம் எப்படி ப்ரோக்ராம் பண்ணுறாங்க, வாயுமண்டலத்தை பக்காவாக வச்சுக்கிறதுக்கு என்ன பண்ணுறாங்க, நம்ம சென்டரில் என்ன குறை இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம சென்டருடைய வாயுமண்டலத்தையும் சக்திசாலியாக ஆக்கிறதுக்கான ப்ரோக்ராம் பண்ணுங்கள், நிகழ்ச்சிகள் பண்ணுங்கள். ஸோ எல்லோருக்கும் அந்த சக்திசாலியான நினைவு வரணும். ஸோ அதுக்கு நீங்கள் முயற்சி பண்ணணும். குறைகள் இருந்தால் அதை எப்படி நீக்கணும், அசுத்தமான வாயுமண்டலத்தெல்லாம் எப்படி நீக்கணும், எல்லாத்தையும் நீங்கள் பார்க்கணும். தேவையற்ற வீணாக பேசுகிறது அதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு என்னென்ன பண்ணணும், என்னென்ன ரூல்ஸ் போடலாம் அப்படின்றதெல்லாம் பார்க்கணும். ஏன்னா சக்திசாலியான வாயுமண்டலம் வந்து தானாகவே பல பிரச்சனைகள்லேருந்து உங்களை தூரம் எடுத்துகிட்டு போயிடும். இல்லை சக்திசாலியான வாயுமண்டலத்தில் இருக்கும்போது பல பிரச்சனைகள் உங்கள் கிட்டே நெருங்காது. ஸோ அதனால் நல்ல தரமானவர்களாக உங்களையும் மாற்றிக்கிட்டு மற்றவர்களையும் நல்ல தரமுள்ளவர்களாக மாற்ற சேவை பண்ணுங்கள். நீங்கள் எந்த மாதிரி ரத்தினங்கள், திருப்தி ரத்தினங்கள், திருப்தி மணிகள், நீங்கள் குறிப்பாக இந்த நேரத்தில் திருப்தியாக இருக்கிறது ரொம்ப 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 முக்கியம். ஏன்னா அதிகமாக மனிதர்கள் பூஜை பண்ணுறது சந்தோஷி மாதாவை தான். சந்தோஷி மாதா அப்படின்னா திருப்தியின் தேவி, திருப்தி தேவி அப்படின்னு அர்த்தம். ஸோ சந்தோஷி மாதாவை திருப்திப்படுத்துறது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஸோ சந்தோஷி மாதாவும் ஈஸியாக திருப்தி ஆகிடுவாங்களாம். அது நீங்கள் தானே எப்படி கேட்குறாரு இல்லையா? ஏன் சந்தோஷி மாதாவை எல்லோரும் கும்பிட்றாங்கன்னா ஏழைகளின் கடவுள், ஏழை மாரியம்மன்லாம் சொல்லுவாங்க நம்ம ஊரில் இல்லையா, அங்கே சந்தோஷி மாதான்றாங்க. அப்போ அது நீங்கள் தானே, உங்களை ஈஸியாக திருப்திப்படுத்த முடியும்னு உங்கள் சிலைக்கு முன்னாடி அவங்க பூஜை பண்ணுறாங்க, உயிரோட்டமாக அது நீங்கள் தானே, அப்போ திருப்தியாக இருக்கணும் தானே. ஏன் சந்தோஷி மாதாவை எல்லோரும் வழிபடுறாங்க? ஏன்னா இன்றைக்கி உலகத்தில் அவ்வளோ டென்ஷன் எங்கே பார்த்தாலும், அளவுக்கு அதிகமான பதற்றமும் துக்கமும் இருக்குது. அதனால் நாளுக்கு நாள் அதிருப்தி தான் இருக்குது, யாருக்குமே திருப்தியே இல்லை எந்த விஷயத்துலையும். அதனால்தான் எப்படியாவது திருப்தியாக இருக்க முடியுமா அப்படின்னு எல்லோரும் அதற்கான வழியை தேடிட்டு இருக்கிறாங்க, ஆனால் அவங்களால திருப்தியாக இருக்கவே முடியல. அந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் அனைவரும் திருப்தி மணியாகி எல்லோருக்கும் திருப்தின்ற வெளிச்சத்தை கொடுக்கணும். இல்லையா, அதிருப்தின்ற இருளில் இருக்கிறாங்க, அனைவருக்கும் திருப்தியின் தீபத்தை கொடுக்கணும். திருப்தியின் தீபங்களாகி திருப்தியின் ஒளியை கொடுக்கணும் நீங்கள். ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நீங்கள் திருப்தியாக இருந்தீங்க அப்படின்னாலே இன்னொன்று அந்த அதிர்வலைகள் இல்லையா, திருப்தியின் அதிர்வலைகள் மூலமாக மற்றவர்களும் திருப்தி ஆவாங்க, அது ஒன்று இருக்குது. இன்னொன்று நீங்கள் திருப்தியாக இருக்கிறதை பார்த்து மற்றவர்கள் திருப்தி அடைவாங்க. ஸோ அதனால் முதல்ல நீங்கள் திருப்தியாக இருங்க, உங்களில் நீங்கள் திருப்தியாக இருக்கணும். நான் கரெக்டாக அதாவது திருப்தியாக இருக்கிறன்றதுக்காக சேவையை செய்யாமல் திருப்தியாக இருக்கிறது, முயற்சியை பண்ணாமல் திருப்தியாக இருக்கிறதுன்னு அர்த்தம் கிடையாது. சுற்றி என்ன நடந்தாலும் நான் திருப்தியாக இருக்கிறேன், அதிருப்தி கிடையாது அப்படின்னு அர்த்தம். ஆனால் முயற்சியெல்லாம் பண்ணணும். முயற்சி பண்ணுறதுலையும் சேவையிலையும் மட்டும் திருப்தியாக இருக்கக்கூடாது. திருப்தியாக இருக்கக்கூடாதுன்னா என்ன அர்த்தம்னா, போதும்ன்ற எண்ணமாக இருக்கக்கூடாது, இன்னும் பண்ணும் இன்னும் பண்ணணும்னு இருக்கணும். திருப்தியாக பண்ணணும், பட் இன்னும் இன்னும் இன்னொன்று பண்ணணும். சரி, ஸோ முதல்ல உங்கள் மீது உங்களுக்கு திருப்தி இருக்கணும், பிறகு சேவையில் திருப்தி இருக்கணும், பிறகு
உங்கள் தொடர்பில் வர உறவுகளின் மீது திருப்தி இருக்கணும். அப்போ தான் உங்களை திருப்தி மணிகள்னு சொல்ல முடியும். ஸோ எல்லாத்துலேயும் 100% திருப்தியாக இருக்கணும், சாட்டிஸ்ஃபைடாக இருக்கணும். ஸோ இந்த மூன்று திருப்தி சான்றிதழ் இருக்கணும். தன்கிட்ட சான்றிதழ் இருக்கணும், சேவை மீது திருப்தி இருக்கணும், உறவுகள் மீது திருப்தி இருக்கணும். அதாவது உங்கள் சகயோகிகள் கிட்ட திருப்தியாக இருக்கணும், சேவை செய்கிற கூட சேவை செய்கிறவங்க கிட்ட. ஸோ நீங்கள் வந்து இந்த மூன்று சான்றிதழையும் வாங்கிட்டீங்க தானே, நீங்கள் இந்த கலியுக குழப்பத்தில் இருந்து வந்துட்டீங்க, கலியுக அந்த உலகத்திலிருந்து அச்சல்கருக்கு வந்திருக்கிறீங்க. அச்சல்கர்னால் என்னது? ஆடாத அசையாத வீடு. அது எது? மதுபன். அந்த இடத்துக்கு வந்திருக்கிறீங்க இல்லை? வெளியில் ஃபுல்லாக கூச்சல் குழப்பம், ஆனால் இது அமைதியாக இருக்குது. லவ்யூ பாப்தாதா. என்னென்னா இன்றைக்கி யூடியூபே பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் எல்லா எந்த சேனல் வச்சுருந்தாலும், சமையல் சேனல் வச்சுருந்தாலும் சரி, எதை விஷயத்தை பற்றி பேசுனா எல்லோரும் கரோனா கரோனா கரோனான்ட்டு அதை பற்றியே பேசுகிறாங்க, இன்னும் குழப்பத்தை உருவாக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனால் நம்ம பிரம்மகுமாரிஸ் சேனல் எல்லா சென்டர்லேயும் எல்லா ஊர்லேயும், தமிழ்நாட்டிலையும் சரி வெளிலையும் சரி எங்கே வேணாலும் பாருங்கள், அவங்களோட சேனல் என்ன வரும்? அப்படியே கூலாக அமைதியாக எதுவுமே நடக்காத மாதிரி முரளி தான் படிச்சுட்டு இருப்பாங்க. ஸோ அதுதான் அமைதியின் அமைதியான வீடு, அந்த இடத்துக்கு வந்திருக்கேன். ஏன்னா இது வேறு ஒரு உலகம் இல்லையா? ஸோ இந்த அச்சல்கர், ஸோ ஹிந்தி வார்த்தை அச்சல்னால் ஆடாத அசையாத, கர்னா வீடு. ஸோ ஆடாத அசையாத இந்த வீட்டுக்கு, மதுபனுக்கு நீங்கள் வர்றதே ஒரு மிகப்பெரிய பாக்கியத்தின் அடையாளம். எல்லாராலையும் வந்துட முடியாது இல்லையா? நிறைய பேர் போகணும்னு நினைப்பாங்க, போகவும் முடியாது. ஆனால் நீங்கள் தியாகம் பண்ணியிருக்கிறீங்க இல்லையா? வெளி உலகத்தை தியாகம் பண்ணியிருக்கிறீங்க, வெளி உலக இன்பத்தை தியாகம் பண்ணிங்க, அதனால தான் அச்சல்கருக்கு வந்திருக்கிறீங்க. தானாக வந்துட முடியாது, தியாகம் இருக்குது. இப்போ நீங்கள் பாக்கியசாலியாக ஆகிட்டீங்க, இன்னும் பாக்கியத்தின் ரேகையை எவ்வளோ நீளமாக போட முடியுமோ, போட விரும்புகிறீங்களோ அந்தளவுக்கு உங்களால் போட்டுக்கவும் முடியும். இப்போ நீங்கள் பாக்கியசாலிகள் லிஸ்ட்டில் உங்கள் பேர் வந்துடுச்சு. ஏன்னா கடவுளுடையவர் ஆகிட்டீங்க. கடவுளுடையவர் ஆனாலே பாக்கியசாலிகள் லிஸ்ட்டில் வந்துடுச்சு உங்கள் பேர், பாக்கியசாலி ஆகிட்டீங்கன்னு அர்த்தம். ஸோ மற்ற கலியுகவாசிகள் கிட்டேருந்து விலகி ஒரு சிவத்தந்தையை மட்டும் உங்களுடையவராக மாற்றிட்டீங்க, அதனால தான் நீங்கள் பாக்கியசாலி ஆகியிருக்கிறீங்க. ஸோ இதுக்கு தைரியம் வேணும் இல்லை? எல்லாரையும் தூக்கி கடைச்சிட்டு ஒரு சிவத்தந்தையை மட்டும் பிடிக்கிறது சாதாரண தைரியமா? அந்த தைரியத்தை பார்த்து பாப்தாதா குஷி அடைகிறார். அந்த மாதிரி குழந்தைங்களுடைய தைரியத்தை பார்த்து நீங்கள் என்னவா இருந்தாலும் இந்த தியாகத்திலும் சேவையிலும் நீங்கள் காட்டுற அந்த தைரியம் இல்லையா, சேவையில் நீங்கள் காட்டுற தைரியம் மற்றும் தியாகத்தில் மிக உயர்ந்தவர்களாக நீங்கள் இருக்கிறீங்க. நீங்கள் புது குழந்தையாக இருக்கலாம், ரொம்ப வயசில் கம்மியானவங்களாக இருக்கலாம், இருந்தாலும் தியாகமும் தைரியமும் வச்சிங்க பாருங்கள். அதுக்கு பாப்தாதா வாழ்த்துக்கள் கொடுக்குறார். ஸோ இந்த மரியாதையோடு உங்களை பார்க்குறார் இல்லையா? தியாகம் செஞ்ச குழந்தை, தியாகம் செஞ்சுட்டு வந்திருக்குது. நிறைய பேர் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணுவாங்க சொல்லுவாங்க, அப்பா அம்மாவையே தூக்கி கடைசிட்டு வந்திருக்கிறா என்னை நம்பி, ஸோ அவளை நான் பார்க்கணும். ஸோ அது ஒரு மரியாதையாக பார்ப்பாங்க இல்லையா? ஸோ அதை வெவ்வேறு ஆங்கிளில் யோசித்தாலும் இந்த ஆங்கிளில் பார்த்திங்கன்னா எனக்காக விட்டு வந்திருக்கிறேன்னா அவளை நான் எவ்வளோ மரியாதையை நடத்தணும் அப்படின்வாங்க. ஸோ அந்த மாதிரி தான் பாப்தாதாவும் பார்க்குறாங்க, எனக்காக விட்டுட்டு வந்திருக்கிறாங்க எல்லாத்தையும் அப்படின்னு அந்த தைரியத்தையும் தியாகத்தையும் அதற்கான மரியாதையோடு பார்க்குறார் பாபா. ஏன்னா இந்த சேவைக்கு கருவியாகிறதும் மகத்துவம் வாய்ந்தது. நீங்கள் இந்த மகத்துவத்தோடு முன்னேறிட்டு இருக்கும் பொழுது இந்த உலகத்தில் மிகப்பெரிய மகான் ஆத்மாக்களாக ஆகிறீங்க, மிகப்பெரிய பிரபலமான ஆத்மாக்களாகவும் மாறிடுவீங்க. எந்த அளவுக்கு நீங்கள் மகானாக இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் பணிவானவராகவும் இருக்கிறீங்க. ஏன்னா பழமுள்ள மரம் வந்து தாழ்ந்து இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி நீங்கள் கனி கொடுக்கக்கூடியவர்களாக ஆகியிருக்கிறீங்க, மகான் தன்மை நிரம்பியவர்களாக ஆகியிருக்கிறீங்க, அனைவருக்கும் பலனை கொடுப்பவராக மாறி இருக்கிறீங்க, அதனால் பணிவானவராகவும் இருக்கிறீங்க. ஸோ பாபா அச்சல்கருக்கு வந்தீங்கன்றது மதுபனியும் குறிக்கும் அல்லது எந்த சென்டர் வேணாலும் குறிக்கும். ஏன்னா இங்கே வந்து டீச்சர் அப்படிங்கிறது ஜென்ரலாக சரண்டர் பிரதர்ஸ் சிஸ்டர்ஸை சொல்கிறது, பட் ஆனால் எல்லா பாபா குழந்தைங்களுமே டீச்சர் தான் இல்லையா? ஸோ பாபா குழந்தை ஆகிறதே அச்சல்கருக்கு வந்துட்டோம் தான் அர்த்தம் இல்லையா? ஆடாத அசையாத வீட்டில் நம்ம இருக்கிறோம் தான் அர்த்தம்.
சரி, நீங்கள் எந்தளவுக்கு மகானாக இருக்கிறீங்களோ அந்தளவுக்கு பணிவானவராகவும் இருப்பீங்க. ஸோ அப்படி பணிவானவராக இருக்கிறவங்களுக்கு தான் உடனடியாக இந்த பிரத்யக்ஷ பலன் கிடைக்கும். அது என்னது ஃபேமஸ் ஆகிறது இல்லையா, பணிவாக இருக்கிறவங்க தான் இந்த ஃபேமஸ் ஆகிற அதையும் அனுபவிப்பாங்க. ஸோ இதுதான் சங்கமேகத்துடைய விசேஷம். நல்லது, அவ்யக்த பாப்தா குமாரர்களை சந்திக்கிறார். குமாரர்கள்லாம் கல்யாணம் ஆகாத ஆண்கள். குமார் அப்படின்னாலே பலகீனங்களை சதா காலத்துக்கும் எட்டி உதைச்சவங்கன்னு அர்த்தம்ன்றார். அப்படின்னா என்ன அர்த்தம், தன்கிட்ட இருக்கிற அனைத்து பலகீனத்தையும் நீக்கினவங்கன்னு அர்த்தம். ஸோ அரை கல்பத்துக்கு பலகீனமே எட்ட ஓடி போன்னு துரத்திட்டீங்க, எட்டி உதைச்சிட்டிங்க, அரை கல்பத்துக்கு என் பக்கமே வராத அப்படின்ட்டு உதைச்சிட்டிங்க தானே. அரை கல்பத்துக்கு பலகீனம் வராத அளவுக்கு பலத்தை நிரப்பிக்கிட்டீங்க தானே பாபாவை நினைத்து, அல்லது இன்னும் நீங்கள் பண்ணலையா? ஏன்னா சக்திசாலியாக சதா சக்திசாலியாக இருக்கிற ஆத்மாக்களுக்கு முன்னாடி பலகீனம் வரவே முடியாது. ஸோ சதா சக்திசாலியாக, அதாவது நிரந்தரமாக சக்திசாலியாக இருக்கிறதுனா என்ன அர்த்தம், நிரந்தரமாக பலகீனங்களை முடித்தவர்கள், பலகீனங்களை அழித்தவர்கள்னு அர்த்தம். அந்த மாதிரி சக்திசாலியான ஆத்மாக்கள், அதாவது ஆடாத அசையாத ஆத்மாக்களை தான் பாபாவுக்கும் பிடிக்கும், நம்ம பிராமண பரிவாரத்துக்கும் அதாவது பிராமண குடும்பத்துக்கும் பிடிக்கும். குமாரர்கள் அப்படின்னா தன்னுடைய உயர்ந்த கர்மத்தின் மூலமாக மற்றவர்களுடைய உயர்ந்த கர்மத்தின் ரேகையை வரையிறவங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ ஏன்னா இந்த கர்மம் தான் நம்மளுடைய பாக்கியத்தை வரையுது இல்லையா, உயர்ந்த கர்மத்தின் மூலமாக உயர்ந்த பாக்கியம் உருவாகுது. ஸோ அதாவது தான் உயர்ந்த கர்மம் செய்வதை பார்த்து மற்றவர்களுக்கும் உயர்ந்த கர்மம் செய்யணும் அப்படிங்கிற ஆசையை உருவாக்குறவங்க. உங்களுடைய உயர்ந்த கர்மம் மற்றவர்களுடைய பாக்கிய ரேகையை உருவாக்குவதற்கான கருவியாக இருக்குது. அந்த மாதிரி சேவாதாரிகள் நீங்கள். அதனால் நீங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியத்திலும் செக் பண்ணுங்கள், என்னுடைய கர்மம் ரொம்ப தெளிவாக இருக்குதா, எந்த பலகீனமும் இல்லாமல் பரிசுத்தமாக இருக்குதா, சுயநலமற்றதாக இருக்குதா, அதை பார்க்கும்போது அந்த கர்மத்தின் ரேகை வந்து மற்றவர்களுக்கு தெளிவாக தெரியணும். இவங்க மிக உயர்ந்தவர்களாக மாறக்கூடியவர்கள் அப்படின்னு தெரியணும். உங்களுடைய ஒவ்வொரு காரியத்திலும் தெரியணும், உங்களுடைய பார்வையில், வார்த்தையில், எல்லாத்துலேயும், எண்ணத்தில். நீங்கள் அந்த மாதிரி விசேஷமான ஆத்மாக்கள், உயர்ந்த கர்மம்ன்ற உயர்ந்த அக்கௌண்ட்டில் சேமிப்பு பண்ணிக்கிட்டே இருக்கிறவங்க. உயர்ந்த காரியம் பண்ண பண்ண அங்கே சேமிப்பாகுது. ஏன்னா உயர்ந்த காரியம் பண்ண பண்ண பலருடைய ஆசீர்வாதத்தை வாங்குறீங்க. ஸோ உங்களுடைய பாக்கியம் உயர்ந்துக்கிட்டே இருக்குது. ஸோ அப்படி உயர்ந்த கர்மத்தின் மூலமாக சேவை செய்யக்கூடியவர்கள் தான் உண்மையான சேவாதாரிகள். ஸோ அந்த உயர்ந்த கர்மம் இருக்கணும்னா பாபா நினைவிலிருந்து செய்யணும். ஸோ நினைவு மற்றும் சேவை, இதன் மூலமாகத்தான் நீங்கள் முன்னேறிக்கிட்டே இருக்கிறீங்க. உங்களை முன்னேற்றக்கூடிய சாதனம் என்ன, நினைவும் சேவையும். நினைவு உங்களை சக்திசாலியாக ஆக்குது, சேவை உங்களை அனைத்து பொக்கிஷங்களையும் நிரம்பியவராக மாற்றுது. இல்லை சேவை செய்ய செய்ய உங்களுக்கு வருமானம் ஏறிக்கிட்டே இருக்குது. நினைவு பண்ண பண்ண ஆத்மா பவர்ஃபுல்லாக இருக்குது, வீண் விஷயத்துலலாம் சிக்காமல் இருக்குது. ஸோ அதனால் இந்த நினைவு மற்றும் சேவையில் தானும் முன்னேறி மற்றவர்களும் முன்னேற்றக்கூடியவர்களாக இருங்க. நல்லது. வரதானம், உங்களுடைய மிக உயர்ந்த ஓவியத்தை, பிரம்மபாபாவுக்கு நிகரான ஓவியத்தை வரைங்க, மற்றவர்களையும் முன்னேற்றுங்கள். அதுக்கு விளக்கம், ஒவ்வொரு குழந்தையும் தன்னுடைய உயர்ந்த நினைவு மற்றும் உயர்ந்த சேவையின் மூலமாக தன்னுடைய எதிர்கால தலைவிதி அப்படிங்கிற ஓவியத்தை வரைகிறாங்க, வரைஞ்சிருக்கிறாங்க. இப்போ பிரம்மா பாபா மாதிரி மிக உயர்ந்தவராக ஆகிறதுக்கான சம்பூர்ண நிலை அடையிறதுக்கான அந்த ஓவியத்துடைய கடைசி டச்சிங் மட்டும்தான் இருக்குது. ஜஸ்ட் டச் பண்ணணும் இல்லையா, ஓவியத்தில் இன்னும் கடைசி ஃபைனல் டச் மட்டும் பண்ணணும்னுவாங்களே இல்லையா. ஸோ அவ்வளோதான் பண்ணணும், அதுதான் இப்போ இன்னும் பாக்கி இருக்குது. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா,
மற்றவர்களை முன்னேற்றவராகுங்க. இல்லையா, தான் முன்னேறிட்டால் போதாது, மற்றவர்களை முன்னேறும்போது தான் நீங்கள் இன்னும் முன்னேறுவீங்க. ஸோ அதுதான் ஃபைனல் டச். ஸோ அப்போ மற்றவர்களை முன்னேற்றணுன்னா என்ன பண்ணணும்? நிரந்தரமாக சுயநலம்னா என்னன்னே தெரியாத ஒரு நிலையில் இருந்து மற்றவர்களை முன்னேற்றணுன்ற சுயநலமான எந்த விதமான எண்ணமும் இருக்கக்கூடாது. அனைத்து விதமான சுயநலத்திலிருந்தும் விடுபட்டவராக இருக்கணும். எந்த சூழ்நிலையாக இருக்கட்டும், நீங்கள் செய்கிற எந்த காரியமாகட்டும், எந்த சேவை செய்யக்கூடிய குழுவாக இருக்கட்டும், இவை அனைத்திலும் நீங்கள் எந்த அளவுக்கு சுயநலமற்றவராக இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் மற்றவர்களை முன்னேற்றுவதற்கான கருவியாக இருக்க முடியும். இல்லையா, எந்த சூழ்நிலையிலும் சுயநலமற்ற தன்மை, எந்த காரியத்திலும் சுயநலமற்ற தன்மை, எந்த குழுவிலும் சுயநலமற்ற தன்மை. மற்றவர்களை முன்னேற்றுவது மட்டுமே என்னுடைய கடமை, அதுக்கு நான் வெறும் கருவி. அப்படி இருந்தால் தான் உங்களால் மற்றவர்களை முன்னேற்ற முடியும். அப்போ நீங்கள் எப்பவுமே நீங்கள் நிரம்பி இருப்பவர்களாக இருப்பீங்க. சுயநலம் வந்தாலே என்ன ஆகும், எனக்கு புகழ் வரணும், எனக்கு பேர் வரணும். அப்போ என்ன ஆகுது, நீங்கள் பிச்சைக்காரனாக இருக்கிறீங்க, மற்றவர்கள்ட்ட கேட்குறீங்க, அப்போ குறை, உங்களுக்குள்ளே குறை இருக்குது. அதனால தான் மற்றவர்கள் கொடுப்பாங்களா, மற்றவர்கள் புகழ்வாங்களான்னு இருக்கிறீங்க. ஆனால் நீங்கள் மற்றவர்களுக்கு கொடுக்கறதே உங்களுடைய லட்சியமாக வச்சுருக்கிறீங்க அப்படின்னா எப்பவுமே நீங்கள் நிரம்பியவர்களாகவே உங்களை அனுபவம் பண்ணுவீங்க. அப்போ நீங்கள் பிராப்திகளின் சொரூப நிலையில் நிலைச்சிருப்பீங்க. இல்லை, அனைத்து பிராப்திகளையும் நிரம்பி இருக்கிறேன் அப்படிங்கிற நிலையிலே இருப்பீங்க. அப்போ உங்களுக்குன்னு நீங்கள் எதையுமே ஏற்றுக்கொள்ள மாட்டீங்க, எல்லாத்தையும் கொடுத்துக்கிட்டே இருப்பீங்க. ஒருத்தர் உங்களை ஒரு வார்த்தை புகழ்ந்தீங்கன்னா உங்களை பத்து வார்த்தை புகழ்ந்துடுவீங்க, திருப்பி கொடுத்துட்றது எல்லாத்தையும், தனக்குன்னு எதையுமே ஏற்றுக்கிறது கிடையாது. ஸோ அதுக்கு என்ன பண்ணணும், பிராப்திகளின் சொரூப நிலையிலேயே நிலைச்சிருக்கணும், சுயநலமற்ற தன்மை இருக்கணும், அனைத்தையும் கொடுத்துக்கிட்டே இருக்கணும், எதையுமே எடுத்துக்கக்கூடாது. அதனால் என்ன ஆகுது, உங்களுடைய எதிர்காலம் மிக உயர்ந்ததாக இருக்குது 21 பிறவிக்கு. ஏன்னா கலியுகத்திலேயே பார்த்திங்கன்னா கூட தான புண்ணியத்தை வச்சு தான் அடுத்த பிறவியில் பணக்காரராக பிறகுறாங்க. இங்கே 21 பிறவிக்கு மிகப்பெரிய பணக்காரனாக மகாராஜாவாக நீங்கள் இருக்கணும் அப்படின்னா இப்போ கொடுத்துக்கிட்டே இருங்க. சுயநலம் இல்லாமல் சேவை, உடல், பொருள், ஆவி அனைத்தின் மூலமாக சேவை 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 சேவையிலே தான் இருக்கணும். அதில் தான் உங்களுடைய உயர்ந்த எதிர்காலம் இருக்குது. இல்லையா, சுதந்திர போராட்டத்துக்கு தன்னுடைய சொத்து அனைத்தையும் தியாகம் பண்ணாங்க. ஸோ அதனால் அவங்களுக்கு எந்த விதமான நன்மையும் கிடையாது, நாட்டுக்கும் நன்மை கிடையாது. ஆனாலும் சுயநலமற்ற பண்ணாங்க. ஆனால் இங்கே உண்மையிலே பாரதத்துக்காக தியாகம் பண்ணுறது நீங்கள் தான். ஆக்சுவலாக உலகத்துக்காகவே தியாகம் பண்ணுறீங்க. ஆனால் இதனால் உலகத்துக்கும் நன்மை, உங்களுக்கும் நன்மை, பல ஜென்மத்துக்கும். 21 பிறவிக்கு மட்டும் இல்லை, 50-60 பிறவிக்கு என்றார். ஸோ அப்படி எதையுமே பெறணுன்ற எண்ணம் இல்லாமல் சுயநலமற்று கொடுக்கிற பாவனையோடு, சுப பாவனையோடு செய்யப்படுகிற சேவையின் மூலமாக தான் உங்களுடைய சித்திரம், எதிர்கால சித்திரம் சம்பூர்ணமாக இருக்குது. பிரம்மபாபாவுக்கு சமமாக வரைகிறீங்க. ஸோ உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த சின்ன சின்ன சுயநலத்தெல்லாம் தூக்கி கடாசுங்கன்ற, அதுதான் ரொம்ப முக்கியம். இல்லையா, ஏன்னா எல்லா பாபா குழந்தைங்களுமே உலகத்துக்கு சேவை செய்கிறோம், அப்பாவுடைய அறிமுகத்தை கொடுக்குறோம். ஆனால் பாபா குழந்தைங்களுக்குள்ளேயே பார்த்திங்கன்னா சின்ன சின்ன பொறாமை இருக்கும், சுயநலம் இருக்கும். ஸோ அதையும் கட் பண்ணிட்டீங்கன்னா பக்காவாயிடுவீங்கன்றார். ஸ்லோகன், சம்பூர்ண சந்நியாசி அல்லது தியாகியாக ஆகிட்டீங்க அப்படின்னா தானாகவே சகஜத்தன்மை மற்றும் சகிப்புத்தன்மை குணம் தாரணை ஆகிடுன்ற. ஏன்னா சரளமாக போகிறதுக்கு எது இடிக்குது, ஈகோ இடிக்குது, அதையும் தியாகம் பண்ணுங்கள். முடிஞ்சு போச்சு, சரளமாக பழகுங்க. அவன் இப்போ வந்தவன், நான் 50 பாபா குழந்தை, எது இடிக்குது இல்லையா, அந்த அகங்காரம் இடிக்குது, அதை தியாகம் பண்ணிடுங்க, தானாகவே சரளமாக பழகுவீங்க. அடுத்தது சகிப்புத்தன்மை, நான் அவங்க கிட்ட சகிச்சுட்டு போனோம், அந்த குணத்தை தியாகம் பண்ணிடுங்க, தானாகவே சகிச்சுக்குவீங்க. ஸோ இங்கே தியாகம் மற்றும் தபஸ், தியாகம் மற்றும் தைரியம், இதுதான் பிராமண வாழ்க்கை. இதுதான் பாபாவுக்கும் பரிவாரத்துக்கும் உலகத்துக்கும் பிரியமானவராக நம்மளை மாற்றுது. ஸோ அனைத்தையும் தியாகம் பண்ணுங்கள், சகிச்சுக்கோங்க, சரளமாக இருங்க. ஓம் சாந்தி. லவ் யூ பாப் தாதா, தேங்க்யூ பாப் தாதா. குஷி குஷியாக இருங்க, குளிர்ச்சியாக இருங்க.